கைபர் போலன் கணவாய் வழியா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த கூட்டம் ஒண்ணு திருப்பதியில இருக்கக்கூடிய முருகன் சிலைய, எனது திருப்பதியில இருக்கிறது முருகன் சிலையா? ஆமா, அதை வெங்கடாச்சலபதியா மாத்தி வச்சு நம்மளை கும்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. காசு சம்பாதிக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சாமி சிலைகளை எல்லாம் வித்து பழச்ச அதே கூட்டம் இன்னைக்கு நம்ம கும்பிடக்கூடிய சாமியினுடைய பெயர்களை கூட மாத்தி வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில நம்ம பாரம்பரியத்தை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி வரலாற்றை சொல்றேன், எது உண்மை எது பொய்ங்கிறத நீங்க முடிவுடுங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த மாநில அரசு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த நீங்க சொல்றீங்களே வெங்கடாச்சலபதிங்கிற சிலைய அதை ஆய்வு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கிற கோரிக்கையோட நம்ம பயணத்தை தொடரும். இது பிரசாத் சிக்னேச்சர். திருப்பதியில் இருக்கிறது வெங்கடாச்சலபதியா முருகனா? இந்த கேள்வி ரொம்ப காலமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம்தான். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்று எடுத்து பேசிடல. தொடர்ந்து பல காலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த கேள்வி எழுப்புறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் திருப்பதியில் இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஆதி காலத்திலிருந்து ஒரு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. தேனும் தினை மாவும் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு அவங்க போய் படையல் இட்டுட்டு வந்து சாப்பிட்றது, தொடர்ந்து மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே போய் மொட்டையடித்து விரதம் இருந்து நேர்ந்துக்கிட்டு ஒரு பக்தி பரவசத்தில் ஈடுபடுறது, இது எல்லாமே கடந்த பல்லாண்டு காலமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொண்டு. யாருக்கு? முருகனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டை இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரலாற்று ரீதியாக அந்த மலை கிராம மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் நல்லா விசாரிச்சிங்கனாலே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைச்ச தகவலையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்வோம். இது ஒரு கருத்து பரிமாற்றம் தான். இப்போ நான் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா நீங்களும் பேசுகிறதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வரலாற்றை திருச்சி கூறணும் அப்படிங்கிற முயற்சி இது கிடையாது. வரலாற்றை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்முடைய வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. இது எல்லாத்தையும் தாண்டி சரி திருப்பதியில் இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃபை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எந்த ஒரு கோயில்லையாவது வைணவ கோயில்லையாவது போய் மொட்டையடித்து வழிபாடு நடத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த கோயில்களில், அதாவது சிவன் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மொட்டையடிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். மொட்டையடித்து சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது மாரியம்மன் கோயிலாகட்டும், இந்த கிடா வெட்டி பூசை பண்ணுறது எல்லாமே முனீஸ்வரர் கோயிலாகட்டும், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, அந்த வகையில் வைணவ கோயில்களில் போய் மொட்டையடிக்கக்கூடிய நிகழ்வுகளோ திருப்பதியில் பண்ணக்கூடிய நீங்கள்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் திருப்பதியில் வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கும். வைணவ கோயில்களில் இருக்கிற மாதிரியான கும்பிடல்லாம் இங்கே இருக்காது, அங்கே ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன், ஈவன் கோயிலுடைய அமைப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய அமைப்பே முருகன் கோயிலுக்கான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில் தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் ஆர்வலர்கள் நிறையா பேர் நமக்கு தெரியும், ஏஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அதுக்கப்புறம் அறநிலையத்துறையில் வேலை செய்கிறவங்களாகட்டும், ஆமாங்க அப்படி தான் இருக்குது, திருப்பதியில் இருக்கிறது முருகன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து இனிமேல் என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே அப்படியே கும்பிட்டுட்டே போக வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த பாலமுருகன் பாலாஜியான கதை அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். குறிப்பாக நம்முடைய அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கும், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதிக்கும் முன்னாடி வந்து ஒரு வாகனம் இருக்கும்ல, கருடாழ்வார். நீங்கள் திருப்பதி போய் கருடாழ்வார் பார்த்துருக்கீங்களா? ஏன் கருடாழ்வாருடைய சிலை வந்து பழங்கால சிலை மட்டும் அங்கே இல்லை? அப்போது எல்லா வைணவ கோயில்களையும் பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல முன்னாடி பூரா வந்து என்ன இருக்கும், கருடாழ்வாருக்கான சிலை இருக்கும். அந்த மாதிரியான சிலை ஏன் அங்கே இல்லை திருப்பதியில்? அப்போது இதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது சுற்றுப்புற சுவர்கள் எல்லாமே சுண்ணாம்பு வச்சு பெரிய அளவில் மறைச்சிருப்பாங்க. இந்த பழங்கால கல்வெட்டுகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் எடுத்தாங்கன்னா சூப்பராக தெரிய வரும், அங்கே இருக்க உள்ளுக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருக்குது தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே அப்படின்னு. இது ஒரு பக்கம். இப்படி வேலை உடைய ஈஸ்வரன் தான் வெங்கடேஸ்வரன் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சைவம் வைணவம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
இன்னைக்கு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெவ்வேறு மதங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டம் இருந்ததுல, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய எல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்முடைய தமிழ்நாடாக இருந்தது. அப்போ யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி மூடி கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்த அந்த மன்னர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய அந்த கும்பிடக்கூடிய சாமிக்கு வந்து தொடர்ந்து திருப்பணிகள் செய்கிறது வழக்கம். இந்த மன்னர்கள் காலம் அப்படிங்கிறது ஒரு பீரியடில் இருக்கும்போது ஆழ்வார்கள் யாராவது ஒருத்தர், யாராவது ஒரே ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த 12 ஆழ்வார்களில் யாராவது ஒருத்தர் போய் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் பாட்டு பாடினதாக எங்கேயாவது ரெக்கார்ட் இருக்கா? ஆனால் அருணகிரிநாதர், யார்? முருக பக்தர் அருணகிரிநாதர் திருப்பதியில் இருக்கக்கூடிய நம்ம கும்பிடக்கூடிய வெங்கடாச்சலபதியை முருகனாக நினச்சி தான் பாட்டு பாடியிருக்கார். இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது, இது யதார்த்தமான உண்மை. இந்த ஒரு உண்மை போதும், அருணகிரிநாதர் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சாமியை முருகனாக நினச்சி தான் வழிபட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிறது முருகன் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணி பாடுறாரு அருணகிரிநாதர். இந்த ஒத்த உதாரணம் போதாதா? திருப்பதியில் இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் யார் அழிச்சான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் பேர் என்ன, ராமானுஜர்ன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆந்திராவில் கூட அவருக்குன்னு சொல்லிட்டு 136 அடி ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிலையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு பெரும்பாண்டமான கோயில்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செய்யட்டும், அவரோட மதிப்பு மிக்க ஒரு தலைவராக இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஒரு மதிப்பு மிக்க தலைவர் தான். ஆனால் அவர் செஞ்ச காரியம் சரியானதா? சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருக்கக்கூடிய அந்த திருப்பணிகளை சைவமும் வைணவமும் தலைத்துவங்கின அந்த காலகட்டத்தில், மன்னர்கள் காலத்தில் வைணவம் வேண்டான்னு சில பேர் ஒதுக்குனாங்க, சைவத்தை தலையை தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு பெரிய அளவில் மரியாதை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வைணவ தலவங்கள் பெரிய அளவில் வந்தது. ஸோ சிவனும் விஷ்ணுவும் அவங்களுக்குள்ளே வந்து பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்கள கும்பிடக்கூடிய மன்னர்கள் காலத்தில் பெரிய அளவில் சண்டைகள்லாம் நடந்ததாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்ன வரைக்கும் கோயில்களும் அங்கே இருக்கக்கூடிய சாமிகளும் மதிக்கப்பட்டு அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ராமானுஜர் காலத்தில் நடந்தது என்ன? ராமானுஜர் காலத்தில் மலை கிராம மக்கள் தான் அந்த கோயிலை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராமானுஜர் அவருடைய அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்களை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போர்டு மெம்பராக நியமித்தார். இனிமேல் இவங்க தான் இந்த கோயிலுக்கு பாதுகாவலர்கள் அப்படிங்கிற அந்த வாக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கான ரைட்ஸ் வந்து அவருக்கு யார் கொடுத்தா அப்படின்னா அவரே எடுத்துக்கிட்டார். அந்த பீரியடில் அவரை கேட்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு காலகட்டம். அவர் தான் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிவைனில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தார். அப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலை கிடையாது, அதனால வந்து முருகன் சிலை தான் முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் இவர் உள்ளே புகுந்து என்ன பண்ணியிருக்காருனா கருவறைக்குள்ளே புகுந்து அந்த சங்கையும் சக்கரத்தையும் உள்ளே வச்சு இவர் வச்சு அட்டாச் பண்ணிட்டு வந்ததாக தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் செஞ்ச வேலைக்கு அப்புறம்தான், ராமானுஜர் செஞ்ச வேலைக்கு அப்புறம்தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய முருகன்ட இருக்கக்கூடிய வேலு பறிக்கப்பட்டு அங்கே சங்கும் சக்கரமும் தொடர்ந்து வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு அழுகுரல். அந்த அழுகுரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கிடையாது, சாமியை நோக்கி வேண்டக்கூடிய அத்தனை மக்களுடைய அழுகுரலாக தான் அதை பார்க்க முடியுது. ஏன்னா தான் கும்பிடக்கூடிய சாமியினுடைய பேரை மாற்றி வச்சுருக்கீங்க, உருவத்தை மாற்றி வச்சுருக்கீங்க, இதை விட ஒரு இழிவான செயலை ஒருத்தனால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைவர் புலன் கணவாய் வழியாக வந்தால் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த கூட்டத்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை வெங்கடாச்சலபதியாக நம்ப வச்சது. எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய தாயார் அலமேலு பத்மாவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெருமாளுடைய 2 மனைவிகள் அப்படின்னு. ஆனால் வள்ளி தெய்வானுடைய உருவம் புதிச்ச அந்த சிலைகளை வள்ளி தெய்வானேன்னு நம்மளால் கும்பிட முடியல. சிலையில் இருக்கக்கூடிய அந்த வேலை மறைச்சி சங்கையும் சக்கரத்தையும்ல பொருத்தி வச்சுருக்கீங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் இடுப்பில் கையை வச்சுட்டு வேலை வந்து தாங்கி புஷ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். எந்த ஒரு பெருமாள் கோயில்லையே இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபடுறதுக்கு போய் நிற்கக்கூடிய அந்த 2 செகண்டு இந்த மாதிரி சிந்தனையில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திருப்பதி போனால் திருப்ப வரும், திருப்பதி போனால் திருப்ப வரும் அப்படின்னு. நீங்கள் தான் எல்லாத்தையுமே வரலாற்றையே திருப்பிட்டீங்களே, அப்போ எல்லாரோட வாழ்க்கையிலையும் திருப்பம் இருக்க தானே செய்யும்.
ஸோ தான் கும்பிடக்கூடிய சாவி யாருன்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள் பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், உன் பேர் கந்தா கடம்பா அப்படின்னு சொல்லி நீ பேர் வச்சுருக்க அப்படின்னா உன் பேரை சொல்லி கூப்பிட்டாதானடா உனக்கு கேட்கும் அப்படிங்கிறது தானே. இப்போ என் பேர் பிரசாத்னா என் பேர் பிரசாத்னு சொல்லி கூப்பிட்டாதானே எனக்கு கேட்கும், அதை விட்டுட்டு வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா எனக்கு எப்படி கேட்கும். அந்த கான்செப்டையே உடச்சி விட்டீங்க இல்லை. அப்போது திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதினு போய் சொன்னால் முருகனுக்கு எவ்வளோ கோபம் வரும், ஏண்டா என் பேர் முருகன், ஏன்னா ஆறுபடை வீடுகள் இருக்குது, எனக்கு ஆறு பேர் இருக்குது, வேலவேனுங்கிறாங்க, மயில்வானங்கிறாங்க, பதினஞ்சு சித்தர் பீடம் எடுத்தோங்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கீங்களப்பா முருகன், ஐயோ அந்த பேரெல்லாம் வச்சு கூப்பிடாம, தமிழ் கடவுள் முருகனுங்கிற அழகான ஒரு பேர் இருக்குது அதை சொல்லி கூப்பிடாம வெங்கடாச்சலபதினு என்னை பார்த்து கும்பிட்றீன்னு சொல்லிட்டு முருகனுக்கு எவ்வளோ கோபம். நம்ம கும்பிடக்கூடிய சாமிக்கு உசுறு இல்லை அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறதுனால தானே நம்மளால் வந்து இந்த மாதிரியான திமிரான காரியங்களை எல்லாம் செய்ய முடியுது. ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு சிலையாகவும் அது மூலியமாக வந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கான காசு வருது அப்படிங்கிறத நினப்புலையும் வயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடிய கூத்து இன்னைக்கு ஒரு வரலாற்றையே மாற்றி வச்சிருக்குல்ல. ராமானுஜர் தாம் பெரியாளு அப்படிங்கிறதுக்காக செஞ்ச அந்த காரியம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள்லாம் புலம்பி தீக்கிறாங்கல்ல. திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடியது முருகன் அப்படின்னு. ஒரு காலத்தில் இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் தான் இருந்தது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பல்லவர் காலத்துலேயும் சோழர்கள் காலத்துலேயும் நாயக்கர் காலத்துலேயும் இது எல்லாத்துலேயுமே வழிபாடு அங்கே இருந்துகிட்டே இருந்திருக்கு, அந்தந்த வழிபாடு அப்படி இப்படியே இருந்திருக்கு. ஆனால் ராமானுஜர் வந்து தான் கதையவே மாற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த உண்மையெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மை கிடையாது பொய்ன்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அதை ஏன் வந்து இவ்வளோ தூரம் கேள்வி வந்துருச்சுல. இப்போ இங்கே அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை நிர்வகிக்கிறதுக்குன்னு தேவஸ்தானம் இருக்குது, நம்ம நடராஜர் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாதுல்ல, தீட்சகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து மெம்பரு, அவங்க தான் வந்து சாமியை தொடரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டுறது அந்த அங்கே இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தையும் இதையும் வந்து எடுத்துகிட்டு ஒரு தடவை குளிப்பாட்டி பாருங்கள், குடமுழுக்கு நடத்தி பாருங்கள், அந்த இடத்துல அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சங்கையும் சக்கரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது காட்டுங்க, உங்களால் காட்ட முடியாதுல்ல. அப்போ அபிஷேகம் பண்ணும்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களால் செய்ய முடியலையில, சாமி குளிப்பாட்டும் போது நாங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சாமியுடைய சிலையை வந்து அபிஷேகம் பண்ணும்போது காட்டலாம் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை தான், அதுக்கும் வந்து ஆகமத்தில் வந்து விதி இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து முருகனை வந்து குளிப்பாட்டும் போதும், ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி வெங்கடாச்சலபதியை குளிப்பாட்டும் போதும் அபிஷேகம் நடக்கும்போது ஓப்பனாக மக்கள்கிட்ட வந்து காமிங்க, அப்போ தான் தெரியும் நீங்கள் அடித்த கூத்து என்ன அப்படின்னு. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த சிலையை ஆய்வு பண்ணணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஏன்னா அங்கே இருக்கிறது அப்போ தான் தெரியும் அங்கே இருக்கிறது முருகன் சிலை தான், இவங்க மறைச்சி வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறது வெங்கடாச்சலபதி அப்படின்னு. ஸோ அப்போது என்னாகும், அந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யாருக்கு சொந்தமானவர்? தமிழ் கடவுள் முருகன் வந்து உலகம் எல்லாத்துக்கும் சொந்தமானவர், தமிழ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமொழி, திருக்குறள் எப்படி வந்து உலக பொதுமுறையாக இருக்கோ எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான் இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்களுடைய தாய்மொழியை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஏன்னா அவங்கவுங்களுடைய தாய்மொழிங்கிறது அவங்கவுங்களுக்கு பெருசு. இன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடியவங்களாகட்டும், கன்னடம் பேசக்கூடியவங்களாகட்டும், மலையாளம் பேசக்கூடியவங்களாகட்டும், இவங்க எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் தான். இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளுமே பிரிஞ்சு அவங்கவுங்களுடைய இந்த நாக்கு சொல்லக்கூடிய அடிப்படையில் மொழி பிறந்ததாக தான் மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே அண்ணன் தம்பிங்க தான். ஆனால் அதை தாண்டி வரலாற்றை திரித்து நம்ம கும்பிடக்கூடிய சாமியினுடைய பெயரை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சாமிக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய துரோகம். அந்த துரோகத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளை ஆய்வு பண்ணி, அரசுகளை ஆய்வு பண்ணி மக்களுக்கு வந்து தான் கும்பிடக்கூடிய சாமியினுடைய பெயரை ஒழுங்காக உச்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகளையாவது கொடுங்க, உண்மையை வெளியில் கொண்டு வாங்கங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.